ஆர்கே, இந்த பிரச்சனைகள்ல இவங்க வந்து திமுக அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல எது மக்கள்கிட்ட எடுபடுதுன்னு பாக்குறீங்க, அல்லது எப்படி இது போய் சேரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முக்கியமாக இது ஒரு ஆரோக்கியகரமான ஒரு டிபேட்டா பாக்குறேன், வெரி ஹெல்த்தி டிபேட். கடைசியில நாம என்ன பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, யாரு மக்களுக்கு பண்ணா, நீங்க பண்ணீங்க அதை நான் இனாகரேட் பண்ணேன், இல்லைன்னா நான் பண்ண அதை நீங்க இனாகரேட் பண்ணீங்க. இந்த அளவுக்கு நம்ம பேசிக்கொண்டிருப்பது நிச்சயமாக ஆரோக்கியகரமான ஒரு அரசியலாக பாக்குறேன். இப்போ எனக்கு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அந்த கோயம்பேடு அந்த சிஎம்பிடி டெர்மினல் வந்து பொன்முடியினுடைய தலைமையில தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்குது, அப்புறம் டோம் விடுகிறது, அது காரணம் எல்லாம் நமக்கு தெரியும், 2001 முன்னால விடுகிறது, அதனால இனாகரேட் பண்ண முடியல. ஜெயலலிதா வர்றாங்க, ஜெயலலிதா பேர் போட்டுறாங்க, அங்க வந்து இனாகரேட் ஆயிருது, அப்புறம் வந்து மோடி வந்து எம்ஜிஆர்னுடைய பேர் அதுல வந்து வச்சிட்டாரு. இது ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபிளைஓவர் இருக்கு இல்லையா, அது ஒரு 20 வருஷமா வந்து திமுக அதிமுக மாத்தி மாத்தி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கடைசியில் வந்து ஸ்டாலின் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் என்பது ஒரு 5 வருட காலத்தில் இல்லைன்னா 10 வருட காலத்தில் வந்து, 5 வருட காலத்தில் ஒரு வேலை முடியாமல் இருக்கலாம், 10 வருட காலத்தில் முடியாமல் இருக்கலாம். அப்போ எந்த ஆட்சி அங்கே இருக்கிறதோ அந்த ஆட்சி தான் அது வந்து இனாகரேட் பண்ணும். அதில் நாம் வந்து ஒரு நாங்கள் தான் பண்ணோம், அதனால நீங்கள் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுங்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக அப்படி பார்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து, திமுக ஆட்சியில் எப்பவுமே வந்து அந்த லோக்கல் எம்எல்ஏனுடைய பேர் எப்பவுமே இருக்கும், எந்த ஒரு இனாகரேஷன் ஆனாலும் சரி. அது ஜெயலலிதா அதான் நம்ம பார்த்துக்கொண்டிருக்கோம், பல இடங்கள் அதான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்னொரு பேர்ல வந்து எப்படி கொண்டு வர வேண்டும் என்றது நமக்கு எப்படி உணர்த்துன்னு பாத்தீங்கன்னா, மோடி ஆட்சி தான் உணர்த்தது. எல்லா ஸ்கீம்ஸ்க்கு, நேஷனல் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பேரை மாற்றிக்கொண்டு, பாஜகவினுடைய அந்த ஹிந்தி பேரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஸ்கீமா மாற்றி, அதுல இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் இருக்கும், மோடியினுடைய பேர் போடுவாங்க. அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாளா மாநில கட்சிகள், அவங்க வந்து எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்றாங்க, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியெல்லாம் வாங்கிட்டு அவங்க பேரை தவறு என்று நான் வாதிப்பேன். என்றால் அந்த முனிசிபாலிட்டி வந்து இந்த கடைக்கோடியில் இருக்கிறது, நீங்க டெல்லியில் உட்கார்ந்து பிளான் பண்ணா அது வந்து சரி வராது. அந்த அளவில் வந்து நிச்சயமாக அதிமுக எதிர்க்க வேண்டிய திட்டம் திமுக எதிர்த்துச்சு. அதுக்கு வந்து இப்போ பஞ்சாயத்து ராஜ் அளவில் வந்து மணிசங்கர் ஐயர் மத்திய அமைச்சராக இருக்கும் போது ஒரு பெரிய கூட்டத்தை வந்து, அதை ஊர்ல இருக்கிற அத்தனை கிராம பஞ்சாயத்துகளையும் சேர்த்து தலைவர்களை சேர்த்து ஒரு கூட்டம் போட அவர் வந்து ட்ரை பண்ணார். அதுக்கு வந்து கருணாநிதி தான் எதிராக நின்றால், நம்முடைய அசோக்வர்தன் ஷெட்டி அப்ப ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியா இருந்தார், அவங்க நோட் போட்டு இது மாதிரி நடக்கக்கூடாது என்று உணர்த்தினார்கள். அதன் விளைவாக என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, மாநில உரிமைகளும் அங்க வந்து நிச்சயமாக காப்பாற்றப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக இங்க நடக்கவில்லை, அதிமுக ஆட்சியில் நடக்கவில்லை. அதன் பிறகு வருகின்ற இப்போ 2019 பார்த்தோம்னா, நீங்க என்ன சொன்னாலும் ஒரு மாநிலம் வந்து என்ன சொன்னாலும் மத்திய அரசாங்கம் கேட்கக்கூடிய இடத்தில் இல்லை என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்கீம்ஸை பொறுத்தவரை. ஆனால் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு என்ன சண்டை போட்டு கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் திட்டங்கள் விவாதம் நடத்துறது நல்லதுங்கிறீங்க, நிச்சயமாக நல்லதாகத்தான் பார்க்கலாம். அதுல இன்னொரு விமர்சனமும் வைக்கிறார், நாங்க கூட்டணியை விட்டு வந்ததுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் எங்கள் மீது, எங்கள் கூட்டணி மீது குழப்பத்தை நீங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க, உள்ளே வெளியே என்ன முதலமைச்சர் சொல்றாரு.
இவங்க வந்து அப்ப அப்படி ஒரு நரேட்டிவ் வந்து திமுக கூட்டணிகள் இங்க சொல்லிட்டே இருக்கிறாங்களா? பாபு முருகன் சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க வெளியில வந்ததுல இவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுருச்சு, வாக்குகள் ஆன்டி பிஜேபின்னு இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறிடும் உடஞ்சிரும் அப்படிங்கிற கணக்குல இருந்து எங்களை மீண்டும் மீண்டும் பிஜேபியோட இணைச்சு பேசுறாங்க. நிச்சயமாக அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இது இது இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்து வெளியே வந்துட்டாங்க. நான் ஒரு 30 வருஷமா வந்து அரசியல் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்திலுமே வந்து ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு அதன் பிறகு வெளியே வந்தார். இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸோட இது இதுல சொன்னார், கோலிஷன் சொன்னாரு யூபி தேர்தலுக்கு. அதன் பிறகு வந்து காட்டமாக பேசினார், ராகுல் காந்தி எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முலாயம் சிங்கை வந்து புறக்கணிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இந்த மாதிரி எந்த ஒரு அலையன்ஸ் வந்து பிரேக் ஆகும் போதும் அதற்கு வந்து காட்டமான விமர்சனங்கள் வந்து ரெண்டு இடத்துல இருந்தே வரும். அதாவது இப்ப பிஜேபி இருந்து அப்படி ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்கவே இல்லை. இது வரைக்கும் கூட்டணி முடிவு பறித்து அந்த கட்சியினுடைய தலைமை தேசிய தலைமை பேசவே இல்லை. அப்படிங்கும் போது நாமளும் ஜென்டலா அதை பத்தி பேச வேண்டாம், நாம ஏன் வந்து அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியாது. இல்ல இல்ல, நீங்க அலையன்ஸ் நீங்க எதுக்கு பிரேக் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மைனாரிட்டி ஓட்ஸ்க்காகத்தான் பிரேக் பண்றீங்க. இல்ல என்றால் எங்களுக்கு இவர்களோடு கூட்டணி வேண்டாம் என்று நீங்க டிசைட் பண்றது வந்து அண்ணாமலையினுடைய பேச்சினால் இருக்கலாம். ஓகே, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது அதிமுக இருக்கின்ற பல நபர்கள் சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 2026ல முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக அவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்க வந்து நரேந்திர மோடி தான் 2024க்கு என்ற பிரதமர் கூட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்ப அதிமுக வந்து பிரதான கட்சியாக கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட இப்ப வந்து இந்த சிறையில் வாடுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த பேச்சானாலும் சரி, இதெல்லாம் என்ன குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்காக அதிமுக துணை போகும் என்று ஒரு நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு ஏதுவாக நீங்க என்ன பேசுனீங்க, வேற என்ன பேசுனீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து சித்திரவதை பண்றாங்களா, இல்ல அவர்கள் இங்க மட்டும்தான் ஜெயில இருக்கிறாங்களா, வேற எங்கேயுமே கிடையாதான்ற கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி வேற ஏதாச்சும் பிரச்சனைக்காக நீங்க வந்து பாஜக எதிராக வேண்டாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஆட்சியில் இருக்கவங்களை பார்த்தா கேள்வி வைக்க முடியும். அதுதான் பலருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன் பாஜக மத்திய விமர்சனம் செய்யுங்க, பாஜக மத்திய விமர்சனம் செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். ஆட்சியில திமுக இருக்கு, நாங்க அதையும் சேர்த்து பண்றோம்னா பரவாயில்ல, ஆனா இதை மட்டுமே ஏன் பண்றீங்க? ஆமா, இதை மட்டும் ஏன் பண்றீங்க? எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த சார் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வானாலும் சரி, வெளியே நடக்கின்ற நிகழ்வு அன்றாட நடக்கின்ற நிகழ்வானாலும் சரி, இன்றைக்கு வந்து நம்ம ஸ்டேடியத்தில் இங்கே சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்குது, அதனுடைய அந்த ஒரு அட்மாஸ்பியர் பாருங்க, குஜராத்தில் நடந்துகின்ற அட்மாஸ்பியர் பாருங்க. இதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து குஜராத்தில் நடந்த விஷயத்தை பத்தி பேசி இருக்கிறார், ஆனால் அதிமுக இருந்து யாருமே கிடையாது. ஒரு கடைக்கோடி ஸ்லோகனுக்கு சொல்றீங்க, ஆமாமா, அந்த ஜெய் ஸ்ரீராம் ஸ்லோகன் ஒருத்தர் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கிறார், அதை பார்த்து கத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுடைய ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடாக நீங்க வந்து ஸ்டேடியத்தில் எங்க வேணா கத்தலாம், அது ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் இது செய்யும் போது அதற்கு ஒரு முக்கியமான தலைவர் வந்து பேசுகிறார். ஆனால் அந்த தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரோ ஒரு நபரோ வந்து அதை பத்தி ஒரு விஷயம் கூட சொல்லவில்லை. அப்ப என்ன டீல் தான் கேள்வி, நேர கேள்வி அதான் வைக்கிறாரு. அப்ப இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற தேர்தல் வரலாற்றுல ஒரு கூட்டணி முடிவு வருதுன்னா அந்த கூட்டணி முடிவுக்கான கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அல்லது விமர்சனங்கள் இதெல்லாம் தொடங்குவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி கேள்வியே எழுப்பாத போது அதுல என்ன அப்படி என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க, வியூகம் என்ன, டீல் என்னன்றது? அது சரியா ஒரு மாசம் 3 நாள் ஆகுது நம்ம கூட்டணியிலேருந்து வெளியில வந்து 33 நாள். ஆமா, சரி, உடனடியாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரியாக்ஷனை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது நான் நீங்கள் பண்ணுறது நாங்கள் நீங்கள் நினைக்கிறத நாங்கள் பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? ஏன் முடியாது? ஏன், எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணணும்ன்ட்டு. நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் நாங்கள் பண்ணனா அப்புறம் நாங்கள் உங்கள் கட்சி ஆகிடுவோம்ல, நாங்கள் எப்படி நாங்கள் அரசியல் பண்ணுறோம்? அவர் என்ன சொல்கிறாரு, திமுக மாதிரி வேறு மாநிலங்களில் கூட்டணிகள் முடிவும் போதெல்லாம் அவங்க முடிவுக்கான காரணங்களை கடுமையாக முன் வச்சிருக்கிறாங்க, அப்படி எதுவுமே அதில் முன்வைக்காத போது அப்போ என்ன டீலுங்கிற கேள்வி வரத்தான செய்யுங்கிற. இல்லை, அதுதான் சொல்கிறேன், நேரம் வருகிற போது எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் எங்களுடைய அரசியல் பயணத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திடமாக திரு கார்த்திகை செல்வன் நம்புறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னதில் உறுதியாக இருப்பாரு, அவர் ரெண்டு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க. அதுல நான் தயவு செஞ்சு அதுல நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றேன். நான் அதற்கு அடுத்த நகர்வாகத்தான் தேர்தல் வருகிற போது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி யாரை நாங்கள் எந்த இதில் எதிர்த்து களமாட வேண்டுமோ அந்த இடத்துல எடுத்து நாங்கள் களமாடுவோம். இப்போ நாங்கள் எதிர்த்து எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் விளையாட்டை விளையாட்டாக பார்க்கிறோம். எப்படி பார்க்குறோன்னா 50 அடித்தாலும் 100 அடித்தாலும் பாகிஸ்தானுடைய விளையாட்டு வீரர்களோ இல்லாது நம்முடைய பங்களாதேஷை சார்ந்த விளையாட்டு வீரர்களோ மைதானத்திலேயே முட்டி மண்டியிட்டு அவருடைய தொழிலை நடத்துறாங்க, அதையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். வெளியேறுகிற போது விளையாட்டு அதாவது அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் கத்துறது எங்க, அதாவது விளையாட்டு வீரர்களை மதி அந்த அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை பண்ணும்போது அது அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயம், அதை நம்ம தள்ளிட முடியாது. அதுல அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. யாரோ ஒரு பார்வையாளர்கள் கத்துறது வந்து நீங்க அதை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் இந்த ஸ்லோகனை பிளே பண்ணாங்க அரங்கத்துல. அதுதான் சார், அது அது வந்து தனிநபர் கிடையாது.
பாட்டு போகுது, தனிநபர் கிடையாது, நடக்குது பாட்டு போகுது. விளையாட்டை நாங்கள் விளையாட்டாக பார்க்கிறோம், நீங்கள் அதை அரசியலாக பார்த்து உங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை நீங்கள் தேடுகிறீர்கள்.